ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கு விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்திடலாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை 2012 ஆண்டு முதல், இரண்டாவது கேள்விக்கு 2012, மூன்றாவது கேள்விக்கு காந்தி இன்று, நான்காவது கேள்விக்கு இந்தியா, ஐந்தாவது கேள்விக்கான விடை மும்பை. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, எங்கு சரக்குகளை கையாளும் முனையம் அமைக்க இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ அஸ்கபாத் நகர் துர்க்மெனிஸ்தான், ஆப்ஷன் பி வான்கோவர் கனடா, ஆப்ஷன் சி மஸ்கட் ஓமன், ஆப்ஷன் டி போர்ட் லூயிஸ் மொரீஷியஸ். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, த யூத் டைமென்ஷன் என்பது எந்த தினத்தின் கருத்து? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ தேசிய யோகா தினம், ஆப்ஷன் பி சர்வதேச இளைஞர் தினம், ஆப்ஷன் சி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தினம், ஆப்ஷன் டி சர்வதேச குழந்தை தொழிலாளர் தினம். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டம் எந்த இரு நகரங்களுக்கு இடையே அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ சென்னை பெங்களூரு, ஆப்ஷன் பி ஆக்ரா கொல்கத்தா, ஆப்ஷன் சி மும்பை அகமதாபாத், ஆப்ஷன் டி ஆக்ரா டெல்லி. உங்களுக்கான நான்காவது கேள்வி, இந்தியாவின் முதல் பழங்குடி ராணி என மகுடம் சூட்டப்பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ மாமங்டாய், ஆப்ஷன் பி அன்ஷி ஜம்ஷென்பா, ஆப்ஷன் சி தப்பி மெரா, ஆப்ஷன் டி பல்லவி துருவா. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, இந்தியாவின் கோதிகன் என்ற கிராம பஞ்சாயத்து நோ டாய்லெட் நோ பிரைட் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது, இது எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ கேரளா, ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் சி பீகார், ஆப்ஷன் டி ஹரியானா. சரிங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா 26/6/2018 இருந்து 30/6/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானே இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். முதல் கேள்வி, பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்ஷாபூரில் எந்த கால்வாய் திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார்? இதற்கான விடை பன்சாகர் கேனல் ப்ராஜெக்ட். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இதன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மிர்ஷாபூர் மற்றும் அலகாபாத் மாவட்டங்கள் நல்ல பயனடையும். மேலும் இவர் மிர்ஷாபூர் மருத்துவக் கல்லூரிக்கும் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 100 ஜன் ஔஷதி கேந்திராக்களை, அதாவது மலிவு விலை மருந்தகத்தை அம்மாநிலத்தில் துவங்கி வைத்தார். பின் கங்கை நதியில் அமைந்திருக்கும் பால்கர் ஜூனார் பாலத்தையும் நாட்டிற்கு பிரதமர் அர்ப்பணித்தார். அடுத்த கேள்வி, கபீர் ஜெயந்தி விழாவை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் எங்கு துவங்கி வைத்தார்? இதற்கான விடை பதேஹாபாத், ஹரியானா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இவ்விழாவானது ஷிரோமணி கபீர் பிரகாத் திவாஸ் எனவும் அழைக்கப்படும். இவ்விழாவை தனக் சபா பதேஹாபாத் மற்றும் சந்த் கபீர் தனக் சமாஜ் கரம்சரி வெல்ஃபேர் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தின. இவ்விழாவை தனக் சபா பதேஹாபாத் மற்றும் சந்த் கபீர் தனக் சமாஜ் கரம்சரி வெல்ஃபேர் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தின. அடுத்த கேள்வி, பெருநிறுவனங்கள் விவகார அமைச்சர்கள் குழு எந்த சட்டத்தின் கீழ் குற்றங்களை மதிப்பாய்வு செய்து வருகிறது? இதற்கான விடை கம்ப்ளைன்ஸ் ஆக்ட் 2013. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 10 பேர் கொண்ட இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் குழுவின் தலைவர் MCAவின் செயலாளர் ஆவார். அடுத்த கேள்வி, 8வது இந்திய ஓமன் கூட்டு ஆணைய மாநாடு, அதாவது ஜாயிண்ட் கமிஷன் மீட்டிங் எங்கு துவங்கியது? இதற்கான விடை மஸ்கட். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்தியாவின் வர்த்தக மற்றும் தொழில்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் சுரேஷ் பிரபுவும், ஓமன் நாட்டின் தொழில் முதலீட்டு வர்த்தக மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் டாக்டர் அலி பின் மசூத் அல் சுன்னத்தி ஆகியோர் இருவரும் இணைந்து தலைமை தாங்கினர். இதில் சுரேஷ் பிரபு பேசுகையில், இந்திய திட்டங்களான மேக் இன் இந்தியா, இன்வெஸ்ட் இந்தியா ஆகியவை இந்தியாவில் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான திட்டங்கள், இதனை ஓமன் நாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்தி பயனடையுமாறு கூறினார். அடுத்த கேள்வி, 2வது தேசிய சுற்றுலா கூட்டம், அதாவது செகண்ட் நேஷனல் டூரிசம் கான்கிளேவ் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான விடை ராஜஸ்தான். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் அம்மாநில சுற்றுலாத்துறை உயர் அதிகாரிகளால் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது.
அடுத்த கேள்வி, காஷ்மீரின் பரமுல்லா மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு நடிப்பு திறன் பயிற்சியை அளித்த அமைப்பு எது? இதற்கான விடை FTII, அதாவது பிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, புனேங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரை நடைபெற்ற இப்பயிற்சியில் மொத்தம் 30 இளைஞர்கள் பங்கேற்றனர். இதற்கு இந்திய ராணுவம் FTII உடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, நியூ இந்தியா கான்கிளாவை துவங்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை இந்திய துணை குடியரசுத் தலைவர் M. வெங்கையா நாயுடுங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இக்கூட்டத்தில் அவர் பேசுகையில் வேளாண் பயிற்றுவிப்பாளர்களை உருவாக்குவது அவசியம் எனவும், கோழிப்பண்ணை, தோட்டக்கலை, பட்டு வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, பால் மற்றும் இதர வருவாயை மேம்படுத்துவதற்காக விவசாயிகள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கூறினார். அடுத்த கேள்வி, ஆயுஷ் தேசிய நிறுவனங்களின் தலைவர்களின் மாநாட்டை துவங்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் மற்றும் ஆயுஷ் மாநில அமைச்சர் ஸ்ரீபாத் யசோ நாயக். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, ஜூலை 17 மற்றும் 18 ஆகிய 2 நாட்கள் இந்த மாநாடு டெல்லியில் உள்ள இந்திய சர்வதேச மையத்தில், அதாவது இந்திய இன்டர்நேஷனல் சென்டரில் நடைபெற்றது. இதில் IIT, DST, DVT, UGC போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டன. மேலும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகியவை இணைந்து செயல்பட பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. அடுத்த கேள்வி, எம்பவரிங் உமன் ஃபாஸ்டரிங் ஆண்டர்பிரினர்ஷிப் இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி என்ற தலைப்பிலான மாநாட்டை துவங்கி வைத்தவர் யார்? இதற்கான விடை துணை குடியரசுத் தலைவர் M. வெங்கையா நாயுடு. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த மாநாட்டை நிதி ஆயோக் மற்றும் ஸ்ரீராம் வர்த்தக கல்லூரி ஆகியவை இணைந்து நடத்தின. இதில் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி, டெல்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் யோகேஷ் தியாகி, நிதி ஆயோக்கின் தலைமைச் செயல் அதிகாரி அமிதாப் காந்த் மற்றும் மற்ற பிரமுகர்கள் பங்கேற்றனர். இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் 2018 வென்று சாம்பியன் ஆனவர் யார்? இதற்கான விடை நசோமி ஒக்ஹாரா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, தனது இறுதி ஆட்டத்தில் ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற PV சிந்துவை 21-15, 21-18 என்ற கணக்கில் 50 நிமிடங்களில் வீழ்த்தினார். ஒகாரா ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.